எழுதுறது எப்படின்னு போன வீடியோவில் சொன்னேன். டிஸ்கிரிப்ஷன் எப்படி பர்ஃபெக்டான டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, அந்த டிஸ்கிரிப்ஷன் மூலமாக எப்படி உங்கள் வீடியோ வந்து டாப்பில் கொண்டு வரலாம்ன்றதை அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி நான் ஒரு வீடியோஸ் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம வச்சிருக்கேன். அது எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் தான் அந்த வீடியோவில் நான் சஜஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீடியோக்கு நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா, மொதல் 160 கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது மொதல் 120 கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலே உங்கள் கீவேர்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து யூடியூப்பில் போயிட்டு ஒரு விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் மொதல் 120 வார்த்தை வந்து காமிக்கும். ஸோ அந்த 120 வார்த்தையில் உங்கள் கீவேர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனல் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது மொதல் 120 வார்த்தை வந்து உங்களுடைய கீவேர்டு, வீடியோக்கான கீவேர்டு வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அந்த வீடியோக்குள்ளே வரும். இப்போ நான் அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லிக்கன்னா, லைஃப் சேஞ்சிங் புக்ஸ். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு அந்த என்னுடைய கீவேர்ட்ஸ் வர மாதிரி பார்க்கேன். என்ன கொடுக்குறேன்னா, இன் திஸ் வீடியோ சஜஷன் பெஸ்ட் லைஃப் ஓகேங்களா. இந்த வீடியோவில் நான் வந்து பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சஜஷன் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவோட கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸுன்னு இருக்குது பாருங்கள். லைஃப் சேஞ்சிங் புக்ஸுன்னு இருக்குது பாருங்கள், இதான் அதனுடைய கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து நான் முதல் வர மாதிரி பார்த்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட கீவேர்டு வந்து இந்த இடத்துல முதல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட், ரீட் தி புக்ஸ். சேஞ்ச் யுவர் லைஃப் ஓகேங்களா. இப்போ நான் ரெண்டு கீவேர்டு வர மாதிரி பார்த்துட்டேன் பார்த்தீங்களா. லைஃப் சேஞ்சிங் புக்ஸ்னு ஒரு கீவேர்டு வந்துருச்சு, ரீட் தி புக்ஸுன்ற கீவேர்டு வந்துருச்சு. இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து மொதல் 160 கேரக்டருக்குள்ளேயே உங்களுடைய கீவேர்டு வந்து புஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து வேணும்னே புஷ் பண்ண தேவையில்ல, அதுக்கு ரிலவெண்ட்டான டிஸ்கிரிப்ஷன் எழுதிடுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் 5000 வேர்ட் வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது யூஸே பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 5000 வேர்ட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன். அதில் மொதல் 160 வார்த்தையில் உங்கள் கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அதாவது நான் அந்த வீடியோவில் வந்து தி வீடியோ ஐ எக்ஸ்பிளைன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ எழுதுவேன். ஐ எக்ஸ்பிளைன் தீஸ் ஆல், அந்த மாதிரி நீங்கள் 5000 கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் 1000 கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான இருக்கும். இந்த வீடியோவில் நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 100 கேரக்டருக்குள்ளே உங்களுடைய கீவேர்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட், இந்த 5000 கேரக்டரில் 1000 கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயிலாக எழுதுங்க. அப்போ தான் உங்கள் யூடியூப்ஸ்க்கு வந்து புரியும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும், உங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். நான் அடுத்தடுத்து ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். Thank you, friends.